கரங்களை உயர்த்தி ஹாலலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்ள, 1 பேதுரு 2 அதிகாரம் அதனுடைய 3 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 பேதுரு 2:3, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். நீங்கள் வளரும்படி. கடந்த வாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தை ஆழமாய் கொண்டு வந்து விதைத்தார். போன வாரம் இந்த செய்தியை நாம் கொஞ்சம் கேட்டோம், அதனுடைய தொடர்ச்சியை தான் கேட்க போகிறோம். நான் எத்தனை வருடம் விசுவாசி என்பதல்ல, நான் எந்த மட்டும் வளர்ந்திருக்கிறேன். நம்முடைய வளர்ச்சி என்பது மிக மிக அவசியமான ஒன்றா இருக்கிறது. கொரிந்து சபைக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு ஆவியானவர் இப்படி எழுதி வைக்கிறார், என்னால் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேசக்கூடாமல் என்று எழுதுகிறார். ஆமே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இன்னும் குழந்தைகளாகவே இருக்கிறீர்கள். ஆமே, எவ்வளவுதான் பெரிய ஐஸ்வர்யவானுடைய பிள்ளையாக பிறந்தாலும் அந்த தகப்பனுடைய சுதந்திரத்தை அனுபவிக்க வேண்டுமானால் வளர வேண்டியது அவசியம். நான் இயேசுவின் பிள்ளை, இயேசுவின் பிள்ளை தான். அவரிடத்தில் உண்டான பங்கு, அவருடைய சுதந்திரம், நேர்த்தியான இடத்தில் எனக்கு பங்கு உண்டு, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. அந்த நேர்த்தியான இடத்தில் நமக்கு கிடைத்த பங்கு, சிறப்பான சுதந்திரம், இதை அனுபவிக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி என்பது மிக மிக அவசியமாயிருக்கிறது. நாம் எந்த மட்டும் வளர்ந்திருக்கிறோம், இதை எல்லாம் பெற்றோரும் தன் பிள்ளை அந்தந்த காலத்திலே அந்தந்த பருவத்திலே அடைய வேண்டிய வளர்ச்சியை அடையும் போது மகிழ்வார்கள். அந்த வளர்ச்சி பிள்ளைக்கு இல்லை என்ற நிலைமை வரும்போது அது அவ்வளோ பெரிய துக்கத்தை அந்த பெற்றோருக்கு கொடுக்கும், இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதே போல தான் நம்மை ஜெனிப்பித்த கண்மலையாகிய கிறிஸ்து, ஆமே, நம்மை ஆமே அப்பா பிதாவை என்று நாம் யாரை அழைக்கிறோமோ அவருடைய நோக்கமும் அவருடைய விருப்பமும் என்ன தெரியுமா? நாம் வளர வேண்டும். எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறோம், எந்த அளவுக்கு நாம் கிறிஸ்துவுக்குள் வேரூன்றி வளர்ந்திருக்கிறோம், இது ரொம்ப முக்கியம். எனவே தான் வளரும்படியான காரியங்களிலே நாம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அதில் ஒரு காரியத்தை தான் போன வாரம் தியானித்தோம், அதை டச் பண்ணிட்டு அடுத்த காரியத்துக்குள்ளே செல்ல விரும்புகிறேன். காரணம், இது இல்லைன்னா எதுவுமே கிடையாது. அதில் ஒன்று தான் இப்பொழுது நாம் வாசித்த வசனம். 2-3 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகத்தையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி. ஹல்லேலூயா. அப்போ வசனத்தை உட்கொள்வதற்கு முன்பதாக அநேக காரியத்தை ஒழித்துவிட்டு என்று வேதம் சொல்லுகிறது. இது வளர்ச்சியின் அடையாளம். என்னால புறங்கூறுதலை ஒழிக்க முடியலன்னா நான் வளரவில்லை என்று அர்த்தம். ஹல்லேலூயா. புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஒரு 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 குழந்தை நல்ல பால் குடிக்குதுன்னு வைங்களேன், அடுத்து என்ன செய்யும்? கரெக்ட், சத்தமா சொல்லுங்க, கலக்குறீங்க. ஆமேன். யாரும் இப்போ பால் குடிச்சிட்டு தூங்கலைல்ல? அல்ல, வெளியே நல்ல மழை, உள்ள நல்ல ஏசி, வேற என்ன செய்ய சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? நல்ல குழந்தை பால் குடிச்சிட்டுன்னா என்ன செய்யும்? தூங்கும். தாவீதுக்கு பாலே தான். தாவீது சொல்லுகிற, என் ஆத்துமாவை பால் மறந்த குழந்தைய போல அமர பண்ணினே, அவ்வளோ குடிக்க வச்சிட்டீங்க ஆண்டவரே. அதனால தான் சத்துரு சூழ்ந்திருக்கும் போது தாவீது பாடுகிறார், படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை அச்சமில்லையே,
வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. இதான் இளைப்பாறுதலை அனுபவிக்கிறவன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு. எத்தனை பேர் அந்த இளைப்பாறுதலை அனுபவிக்கிறோம்? அனுபவிக்க முடியல. என்னைக்கு தந்துட்டார்ல, தந்துட்டார். அனுபவிக்கிறோமா? அனுபவிக்கலைன்னா வளரலன்னு அர்த்தம். அந்த குழந்தைக்கு கொசுவை பத்தி கவலை உண்டா? கரண்ட் போன கவலை உண்டா? கரண்ட் போறது தெரியாது. ஏன்னா ஃபேன் சுத்துறது நின்றுட்டுனா அம்மாக்க கை படுத்துறங்கி. நம்ம இளைப்பாறுதல், இளைப்பாறுதல் நம்மளால் அனுபவிக்க முடியுதா? இளைப்பாறுதல் என்ன தெரியுமா? பிரச்சனை இல்லாத சூழ்நிலை மட்டும் கிடையாது. கொடுங்காற்று அடித்தாலும் கப்பலின் பின்னணி நித்திரை செய்திடும். அவர் ஏன் படுத்து தூங்குறாருன்னா அவருக்குள்ள அந்த இளைப்பாறுதல் இருக்கிறது. இளைப்பாறுதல் என்பது வெளியே மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், உள்ள. நேற்று இரவு செய்தி கேட்டவங்களுக்கு தெரியும், அந்த கொந்தளிப்பு வரும்போது என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குற, நீ தேவனை நோக்கி பார்த்துரு. நம்ம வளர்ந்துட்டு இருக்கிறோமா? நைட்டு தூக்கம் வரல, அவங்க இப்படி பேசிட்டாங்களே, இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, ஆண்டதுல ஒழித்துரு. யார் ஆண்டவர், அவங்களையா? அப்படின்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இல்லை 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 இல்லை, அதாவது எனக்கு தேவன் தந்த இளைப்பாறுதலை என்னால் அனுபவிக்க முடியலைன்னா, ஹல்லேலூயா, நல்ல இலை போட்டு சூப்பர் சாப்பாடை வச்சுட்டு ஒரு குழந்தைய கொண்டு அதில் உட்கார வைங்க, அந்த குழந்தை என்ன செய்யும்? விளையாடும். கோரஸா சொல்றீங்க, அது அனுபவிக்காதது. அது என்ன செய்யும்? சிலர் என்ன பண்ணுவாங்க, இப்போ அப்படி உண்டான்னு தெரியல, அப்படி ஒரு இலையை வச்சு கொஞ்சம் சோறு வைப்பாங்க, ஒரு பக்கம் கோல்டு வச்சிருப்பாங்க, இன்னொரு பக்கம் பணம் வச்சிருப்பாங்க, ஒரு ஓரத்தில் பைபிளை வச்சிருப்பாங்க. அந்த பிள்ளை என்ன எடுக்கோதோ அதுதான் பின்னாட்கள்ல. இதெல்லாம் எகிப்திலிருந்து வந்தது, எகிப்திலிருந்து மாறிதான். அந்த பிள்ளை தெரிஞ்சு எடுக்குமா தெரியாம எடுக்குமா? அதான் ஏதா ஒண்ணு எடுக்கும் தெரியல, மொத்தமா பைபிள் வச்சா என்ன? ஆமே, சுத்தி பைபிள் வச்சு. ஹல்லேலூயா. பிறக்கிற குழந்தைய நாம கிளியாக்குவோம், நியூ இயர் சர்வீஸுக்கு பாஸ்டர்ஸை கிளியாக்கிறோம். நல்ல காடா பார்த்து எடுத்து போடுங்க. ஒயிட் ட்ரெஸ் போட்ட கிளி நல்லதா பார்த்து, மேலேருந்து எடுக்காதீங்க, மேலேருந்து எடுக்காதீங்க, இடையிலிருந்து எடுத்தாங்க. இப்படிதான் நம்ம சர்ச்சில். ஒரு சகோதரி வரும்போது மேலேருந்து ஒரு கார்டு எடுத்து கொடுத்தேன், என்ன பாஸ்டர் இடையிலேருந்து எடுத்தாங்க, ஜோ பண்ணிதாங்க, ஏசப்பா ஆசீர்வதிங்கப்பா, இடையிலேருந்து ஒரு கார்டு எடுத்து கொடுத்தேன். உடனே அவங்க வாங்கி இப்படி வச்சுட்டாங்க. வச்சுட்டு இப்படி பார்த்தா சத்துரு பொறுக்கி கொண்டு போயிடுவானா, அதனால் இப்படி வச்சுட்டு இப்படி பார்க்குறாங்க. அதில் என்ன எழுதியிருந்ததுன்னா, நான் உனக்கு இளைப்பாறுதலை, அது ஒன்றாந்தேதி காலையில். உடனே அவங்க கேட்டேன், நீங்களே வச்சுக்கோங்க, நான் அம்மா கிட்டே போய் வாங்கிறேன், ஏன்னா அம்மா அங்கேருந்து ஜோ பண்ணிகிட்ருக்குறாங்க. அது நல்ல வாக்கு தத்துவம். நீங்களே எத்தனை இருக்கு? ஒன்னாந்தேதி 12 மணிக்கு 6:00 முடிச்சுட்டு எடுத்த வாக்கு தத்துவம் என்ன? நான் உனக்கு அது 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 பியூட்டிஃபுல்லான வாக்கு தத்துவம். ஆமாம், நம்ம இளைப்பாறுதல் என்ன என்ன தெரியுமா? அப்படி படுத்துட்டு வண்டியில் போகிறது, நம்ம அப்படி நினச்சிட்டோம். ஹல்லேலூயா. ஸ்லீப்பர் இல்லை, இளைப்பாறுதல் என்பது தேவன் தந்த வாக்கு தத்துவம். இயேசுவினிடத்தில் வரும்போது ஒரு தேவ பிள்ளைக்கு கிடைக்கிற சொத்து. ஹல்லேலூயா. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி மகிழ்வுடனே ஏனெனில் அச்சமில்லையே.
வெற்றி தரும் கர்த்தரினோடு தோல்வி என்றும் எனக்கு இல்லையே. வெற்றி தரும் ரிமகலரத்தனரே, எல்லாரும் கைகளை தட்டி கேடகம் நீரே, கேடகம் நீரே, தலை நிமிர தலை நிமிர செய்பவ நீரே, தலை நிமிர ஆமென் ஆமென் ஆமென். இந்த வார்த்தையில் வளருகிறவர்கள் யாராய் மாறுகிறார்கள் தெரியுமா? வார்த்தை உடையவர்களாய் மாறுகிறார்கள். ஏங்க நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டா நம்மை சூழ்ந்திருக்கிறவங்க இதுதான் சொல்லணும், இவங்க கிட்ட வார்த்தை இருக்குப்பா. ஆமென். இஸ்ரவேலின் ராஜா மோவாபுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண புறப்படும் போது யோசபாத்துக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறார், நீங்களும் வந்தீங்கன்னா வாங்க சேர்ந்து போகலாம் அப்படின்னு. யோசபாத்தும் அவனுக்கு அந்த சகோதர சிநேகம் உள்ளவன் யோசபாத். ஆமாம் சரி, நம்மளும் நான் வர நான் தான்ப்பா, நீ தான்ப்பா, நான்லாம் டைலாக்லாம் விட்டுட்டு யோசபாத்த கூட போகிறார். ஏதோமின் வழியாக போகும்போது ஏதோமின் ராஜாவும் சேர்ந்துக்கிறாங்க. இப்போ மூவருமாக புறப்படும் போது ஏதோமின் வழியாக வராங்க. அந்த வனாந்திரத்தில் அவர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போயிற்று. ரெண்டு ராஜாக்கள் 3:9 சொல்லப்பட்டிருக்கிறது, தண்ணீர் இல்லாமல் போயிட்டு. உடனே இஸ்ரேவேலின் ராஜா ஐயோன்னு புலம்ப ஆரம்பிக்கும் போது யோசபாத் கேட்கிறான், கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு 11 எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேலின் ராஜாவின் ஊழியக்காரர்களில் ஒருவன் மறுமொழியாக சொல்லுகிறான். உடனே யோசபாத் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை என்ன வார்த்தைங்க? இஸ்ரவேலின் ராஜாவுடைய ஊழியக்காரன் அவனை பத்தி என்ன சொல்லுகிறான்? அவன் எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்தவன். இப்பொழுது தீர்க்கதரிசி தான், ஆனாலும் எப்படி அறிமுகப்படுத்துகிறான் தெரியுமா? எலியாவின் கைக்கு அவன் இங்கே சும்மா சுத்திட்டு கிடந்தவன். அவன் டெய்லி காலில் வேலைக்கு போறவன், அவன் கூலி வேலை செய்யறவன், அவன் இந்த ஆள், அவன் இந்த ஆள். யோசபாத் சொல்லுகிறான் அவனை நோக்கி, பாரு கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எலிசாவை பத்தி எப்படி சொல்லப்படுகிறது இப்பொழுது? கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது. நம்மை குறித்து பேசுகிற கூட்டத்தில் அவனை தெரியாதா இவனை தெரியாதா இப்படி பேசுகிற ஒரு நடுவில் சில யோசபாத்துகளை வைத்திருப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில யோசபாத்துகளை வைத்திருப்பார், அவங்க சொல்லணும் கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க இந்த சாட்சியை கொடுக்க முடியுமா? கர்த்தருடைய வார்த்தை. நம்ம பிள்ளைங்க சொல்லுவாங்களா, எங்கள் அப்பா கிட்ட வார்த்தை இருக்கு, எங்கள் அம்மா கிட்ட வார்த்தை இருக்கிறது. நம்ம புருஷன் அப்படி சொல்லுவாங்களா, மனைவி அப்படி, அவங்ககிட்ட வார்த்தை இருக்கிறது. நம் ஆண்டவர் வார்த்தையானவர் என்று பாடுகிறோம், அவர் வார்த்தையானவர், நாம் வார்த்தை உடையவர்கள். ஹல்லேலூயா. நல்ல கவனிச்சிங்களா, வார்த்தை உடையவன் தேடப்படுவான், வார்த்தை உடையவன் தேடப்படுவான். 40 மோசே இஸ்ரவேல் குடும்பத்தை விட்டு விலகி இருக்கிறான். அந்த 40 மோசையை யாரும் தேடல. கர்த்தர் சொல்லுகிறார், இங்கே பாரு அந்த கோலை எடுத்துட்டு போ அப்படினார். தேவனுடைய கோலை எடுத்து கொண்டு போ புறப்பட்டான் என்று யாத்திராகமம் 4:20 சொல்லப்பட்டிருக்கிறது. எடுக்க வேண்டாம், நேரம் அதிகம் போகிறது, அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள போகணும். 40 காணாம போன மோசையை யாருமே தேடல, ஆனால் தேவனுடைய கோலை எடுத்து கொண்டு போன மோசே ஒரு 40 மலைக்கு மேலே ஜோமண போனார். ஜனங்க தேட ஆரம்பிச்சிட்டாங்க, எங்களை நடத்தி கொண்டு வந்த மோசைக்கு என்னாச்சுன்னு. 40 ஒருத்தன் தனியாக போய் உக்காந்துருக்கிறான், அவனை தேட முடியலை. கடந்த நாளில் இந்த வார்த்தையை மெடிடேட் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் சிந்தையில் கொண்டு வந்த வார்த்தை என்ன தெரியுமா? நம்ம ஒருத்தங்க தேடலைன்னா அவங்க நம்ம மறந்தாங்க என்று அல்ல, அவர்களை நாம் மறக்க பண்ணிட்டோம். நாம் அந்த அளவுக்கு அவர்களுக்கு
வார்த்தையுடையவன் தேடப்படுவான். வார்த்தையுடையவன், வார்த்தை இல்லாம மோசே 40 வருஷம் இல்லாதது அவங்களுக்கு கவலை இல்லை. ஆனா வார்த்தையுடையவன் ஒரு 40 நாள் இல்லாம போனதும் அங்க எல்லாமே கொலாப்ஸ் ஆயிட்டு. அடுத்து ஒரு ஆச்சரியமான காரியம் பாருங்க, வார்த்தை இல்லாத மோசே 2 பேருடைய பிரச்சனையை தீர்க்க போனான். ரெண்டே பேருடைய பிரச்சனை, ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, ஏன்பா நீங்க சண்டை போடுறீங்கன்னு கேட்கும்போது, உங்களை உன்னெல்லாம் எங்களுக்கு தலைவனாக வைத்தது யாருன்னு கேட்டு தள்ளி விட்டாங்க. ஆனால் இப்போ வார்த்தையுடைய மோசே மலையிலிருந்து இறங்கி வருகிறான், வார்த்தையோடு வருகிறான். ஜனங்கள் எல்லாரும் தாங்கள் கொண்டு வந்த தங்கள் கையின் சம்பாத்தியமான பொன்னினாலே ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி வைக்கிறாங்க. அதை மோசே அடித்து உடைக்கிறான். அந்த கூட்டத்தில் ஒருவன் கூட அதை எதிர்க்கவில்லை. அன்னைக்கு ரெண்டே பேர் பஞ்சாயத்தை தீக்க போறான். வேல்யூ இல்லை மோசேக்கு. என்னுடைய வேல்யூவை ஆட் பண்றது என் படிப்பு அல்ல, என் பதவி அல்ல, என் பணம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. இன்னைக்கு என் வீட்டில் என் வாரி எனக்கெல்லாம் வாய்ஸே கிடையாது. என் வாய்ஸ் இல்லை, வார்த்தை இல்லை. வார்த்தை உடையவன் நீங்க கவனிச்சுக்கணும். தெரியும், ஆகாப் ராஜாவோ சீரியரோடு நினைக்கிற யுத்தம் பண்ண புறப்படும் போது, 1 ராஜாக்கள் 22வது அதிகாரத்தில் அங்கேயும் யோசபாத்தை ஆகாப் ராஜா அழைக்கிறான். 22வது அதிகாரம், சீரியரோடு யுத்தம் பண்ண போகும்போது, வாங்க, யோசபாத்து வார்த்தையில் பழகினவன் அல்லவா? அப்பொழுது கேட்கிறார், இங்கே கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிய யாரும் இல்லையான்னு கேட்கும்போது, 400 தீர்க்கதரிசிகளை கொண்டு வருகிறான் ஆகாப். 400 பேரிடத்துல விசாரிக்கும் போது, ஆம், இந்த 400 பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, போம், ஆண்டவர் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லும் போது, 7வது வசனத்தை பாருங்கள், பின்பு யோசபாத், நாம் விசாரித்து அறிகிறதற்கு இவர்களை அல்லாமல் வேற யாராகிலும் இங்கே இல்லையா? 400 பேர் பேசுறாங்க. இந்த வார்த்தை கவனிச்சிங்களா? ஆமென். அதாவது வார்த்தையில் பழகினவனுக்கு மட்டும்தான் ரேமா என்னன்னு தெரியும். மற்றவங்கெல்லாம் 400 பேர் சொல்லிட்டாங்களே, மெஜாரிட்டி மெஜாரிட்டி. 400 பேர் இல்லை, எனக்கு இதை கிரகிக்க பழகணும். எனக்குரியதல்லாத வார்த்தையை நான் எனக்கென்று எடுத்துட்டு நானே அப்படி இந்த இடத்துல வந்து 400 பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, போம், அப்படி சொல்றதுக்கு ரீசன் என்ன? ராஜாவை பிரியப்படுத்தணும். ஏன்னா இந்த ராஜாவுக்கு யாரை பிடிக்காது தெரியுமா? மீகாயாவை பிடிக்காது. ஏன் மீகாயாவை பிடிக்காதுன்னா, மீகாயா உள்ளத உள்ளபடியே, இந்த யதார்த்தம் யாருக்கும் பிடிக்காது, இதமானது எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால மீகாயாவை ஒதுக்கி வைக்கிறான். 400 பேர் சொல்லும் போது, ஆமென், ஆகாவுக்கு குளிரா இருக்கு. சொல்லுங்க. யோசபாத்துக்கு டிஸ்டர்ப் ஆகுது. இதான் வளர்ச்சி அடையாளம். எனக்குரியதல்லாத வார்த்தையை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. வேற யாரும் இல்லையா? எலிசாவை குறித்து கேட்கும்போது வேற யாரும் இல்லையான்னு அங்கே கேட்கல. அங்கே தெளிவு இருந்துச்சு, இங்கே தான் வார்த்தை இருக்கு. ஆனால் இங்கே 400 தீர்க்கதரிசிகள் இருக்கும்போதும் இல்லை, வேற யாராவது இல்லையா? உடனே ராஜா வேற வழியே இல்லாமல் சொல்லுகிறான், ஒருத்தன் இருக்கிறான், நான் அவனை பகைக்கிறேன். ஏன்? அவன் என்ன குறித்து எப்பொழுதுமே தீமையே தான் பேசுவான். உடனே யோசபாத் சொல்ற, அப்படி சொல்லாதீங்க ராஜாவே. உடனே ராஜா அந்த மீகாயாவை கூட்டிட்டு வா. ஏன்? அவன்கிட்ட வார்த்தை இருக்கு. வார்த்தை இருக்கிறவன் தவிர்க்கப்பட முடியாத நபராக இருப்பான். ஒதுக்கணும்னு நினைச்சாலும் அவங்களால ஒதுக்க முடியாது. உங்கள் குடும்பத்தினர் உங்களை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்கன்னு வைங்கள, உங்களை ஒதுக்கியே வச்சுட்டாங்க, வேண்டவே வேண்டாம். நீங்கள் வார்த்தையுடையவர்களாக இருந்தா உங்களை தவிர்க்க முடியாது அவங்களுக்கு. அல்லேலூயா. இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போகலைனாலும் ஒன்றும் இல்லை. ஆமே. ஆனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வரலன்னா ஃபங்க்ஷனே நடக்காது. ரெண்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? இந்த மீகாயாவை ஆகாபுக்கு பிடிக்கவே பிடிக்காது.
ஏசபேலை உள்ள கொண்டு வந்ததிலிருந்து, பாகால் காரியங்களை உள்ள கொண்டு வந்ததிலிருந்து மீகாயா வந்து வார்த்தையை வெளிப்படுத்திட்டே இருக்கிறான். கர்த்தருடைய சத்தமா, வார்த்தையுடையவன். அதனால பிடிக்க ஒதுக்கியே வச்சிருந்தான், ஒதுக்கியே வச்சிருந்தான். ஆமே. இங்க பாத்தீங்களா, வேற வழியே இல்லை. அவன் வந்துதான் ஆகணும், அவன் பேசிதான் ஆகணும். அவன் இல்லாம அங்க ஒரு மீட்டிங்கே இல்லை. வார்த்தை உடையவன். நம்முடைய வாழ்க்கையில வார்த்தையை கேட்கிறோம், வார்த்தை உடையவர்களா இருக்கிறோமா? நம்மை குறித்து பேசும்போது அவனிடத்துல வார்த்தை இருக்கிறது. நம்மை கர்த்தர் ராஜாக்களாகவும், ஆசாரியனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயில் தேடுவார்களே. எது வாய் பேசும்? இருதயத்தின் நிறைவினால் வாய். அப்ப என் வாழ்க்கையில வேதம் இருக்கணும். என் கார்ல பைபிள் இருக்கு, என் ரூம்ல பைபிள் இருக்கு, என் ஹால்ல பைபிள் இருக்கு, என் பேக்ல பைபிள் இருக்கு, என் பில்லோக்கு கீழே பைபிள் இருக்கு, ஆனா என் வாழ்க்கையில பைபிள் இல்லைன்னா. நம்மை ஆசாரியர்களாய் மாற்றி இருக்கிறார். இந்த வசனத்துல வேரூன்றி வளரணும், வசனத்துல பழகணும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். வளரும்படி, வளரும்படி. புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானபாலின் மேல் வாஞ்சையாயிரங்கள். இரண்டாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம், வளரும்படி செய்ய வேண்டிய அடுத்த பிரதானமான ஒரு காரியம். கொலோசியர் இரண்டாவது அதிகாரம் அதனுடைய 19-20 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். கொலோசியர் இரண்டாவது அதிகாரம் 19-20 வசனங்கள். மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணா இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். ஒரு விசை கூட அந்த 18-வது வசனத்தை வாசியுங்கள். மாயமான தாழ்மையிலும் பதினெட்டாவது வசனம், கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றிக்கொள்ளாமல் இந்த வசனம் வாசிக்கலையே ஃபர்ஸ்ட். தலையை பற்றி கொள்ளாமல், அடுத்து வாசிங்க. மாயமான தாழ்மை தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனை இதுல பிரியப்பட்டு காணாதவைகள். சிலர் பார்த்திருக்கீங்களா, ஆண்டவரை தவிர மீது எல்லாத்தையும் ஆராதிப்பாங்க. ஆமே. சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் கல்லறைக்கு வந்து ஒரு ஜோம் பண்ணுவீங்களா? அவங்க நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு மாலையை கொண்டு அப்படியே போட்டு ஆண்டவர் சில காரியத்தில் ரொம்ப எரிச்சல் உள்ளவர். அதில் என்ன தெரியுமா, ஒன்று அவருக்குரிய மகிமையை ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, எங்களை நடத்தி கொண்டு வந்த மோசையை என்னாச்சுன்னு தெரியல, நடத்தி கொண்டு வந்தது யாரு? கர்த்தர். கர்த்தர் யாத்திரை 32:1, இது இப்போ நான் சொன்னது எடுக்க வேண்டாம் டைமில், 33:1-2 வசனங்களை கர்த்தர் மோசேகிட்ட சொல்வார், நீ நடத்தி கொண்டு வந்ததில்ல ஜனங்கள் அப்படின்னு. ஆமாம், மோசேக்கு நெஞ்சு பொக்குன்னு நானே நடக்க முடியாத கிழவன், ஏ அப்படி தான்ப்பா ஜனங்க சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்வார், நான் வரமாட்டேன் மோசே நீ. என்னை குறித்த தேவ திட்டம் எனக்கு எவ்வளோ ப்ரெஷியஸோ முக்கியமோ அதை விட முக்கியம் என்ன தெரியுமா, அந்த திட்டத்துக்குள்ள அவர் இருக்கணும். இன்னைக்கு எல்லாருக்கும் திட்டம் அறிந்தால் போதும், திட்டத்துக்குள்ள அவர் இருந்தால் தான் கதை நடக்கும். எங்களை நடத்தி கொண்டு வந்த மோசே நீ வா மேலே வந்துரு, அப்போ தான் தெரியுது ஐயோ மோசேக்கே காணானுக்குள்ள
நம்ம எல்லாம் அந்த ஆண்டவர் ஸ்தானத்தில் வந்து வேற யாரையும் வைக்கக்கூடாது. பாஸ்டர்ஸை வைக்கவே கூடாது. அவ்வளோ தூதர்கள் அவ்வளோதான். தூது கொடுக்குறவங்க, தூதன்னா யாரு? தூது கொடுக்கிறவன், தூதை கொடுக்கிறவன் அவ்வளோதான். அதை தாண்டி ஒன்றும் இல்லை. தூதர்கள் எல்லாம் வர்ஷிப் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு தூதனுடைய பெயரை சொல்லி நீர் வாழ்க, நீர் வாழ்க. அந்த தூதன் பார்ப்பான், நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? என் சீனியர்ஸ் எல்லாம் தள்ளப்பட்டு கீழே கிடக்காங்க. அதில் ஒருத்தன் பேர் தான் என்னது? லூசிஃபர். நான் அவரை என் பாட்டுக்கு ஆராதிச்சிட்ருக்கிறேன். நான் உங்ககிட்ட என் முகத்தை காட்டினானா ஏசாயாவே? நீ வாரேன் தெரிஞ்சது என் முகத்தை மூடிட்டேன், இல்லைன்னா என்ன ஃபோட்டோ எடுத்து வீட்டில் கொண்டு வந்து. ஆமே. நான் இன்னொன்று அன்பாக சொல்கிறேன், இயேசுங்கிற பேரில் ஏதாவது ஃபோட்டோ வச்சுருந்தீங்கன்னா வேணாம், அதில் உங்கள் பேர் எழுதுவீங்க. அவர் 10,000களில் சிறந்தவர், வெண்மையும் சிவப்பு மானவர். ஹல்லேலூயா. ஆமே. வேற ஏதாவது போட்டோ வச்சுட்டு மாலையை போட்டு கும்பிட்டுட்டு, நல்ல கவனமா கேளுங்க, சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலை, நான் கிறிஸ்துவை பற்றி கொள்ளாமல் என்னில் வெளிப்படுத்துகிற தாழ்மையை குறித்து வேதம் சொல்லுகிறது, அது மாயமான தாழ்மை. நான் கிறிஸ்துவை பற்றி கொள்ளாமல் நான் வந்து நல்ல வெள்ளையும் வெள்ளையும் போட்டு, காலில் செருப்பு போடாமல், தோளில் ஒரு பையன் போட்டுட்டு, என் இஷ்டப்படி என் மன விருப்பத்தின்படி நான் அப்படி நடந்து பார்த்தா, ஐயோ இவர மாதிரி. கிறிஸ்துவை பற்றி கொள்ளாமல் வெளிப்படுத்துகிற தாழ்மை அனைத்துமே மாயமான, அதனால பிரயோஜனம் இல்லையா? ஏங்க ஹல்லேலூயா, நம்ம ஜிம்முக்கெல்லாம் போய் கையில் இவ்வளோ பெரிய மசிலை வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கும்போது தலை இல்லைன்னா அப்படிதாங்க இருக்கு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சரீரத்தில் ஒரு அட்டி இல்லை, ஒரு சின்ன கீரல் கூட இல்லை, ஆனால் தலையை தான் காட்டல. ஆமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்குறாங்கல்ல, எதை எடுத்து கொடுப்போம்? யாராவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோக்கு இந்த ஒரு இதை மட்டும் பாருங்க கொடுப்போமா? இல்லை, இதுதான் அடையாளம். ஏ தலை இல்லைன்னா அடையாளம் தெரியாத நபர். சில ஆக்சிடென்ட் எல்லாம் ஆகி ட்ரெயின்ல எல்லாம் அடிபட்டு தலை இருக்காது. உடனே பேப்பரில் என்ன போடுவாங்க தெரியுமா? அடையாளம் தெரியாத நபர். ஹல்லேலூயா. கிறிஸ்து தான் எனக்கு அடையாளம். கிறிஸ்து இல்லைன்னா நான் அடையாளம் அறியாதவன், முகவரி இல்லாதவன். அவன் வளரணும்னா, ஒரு தேவ பிள்ளை எதுல கவனமா இருக்கணும்னா கிறிஸ்துவை. ஹல்லேலூயா. லாபமான அனைத்தையும் மே நான் நஷ்டம் என்று அருதுகிறேன், இயேசு ராஜாவின் இந்த மகிழ்ச்சியுடன். நல்ல கவனிங்க அந்த வசனம் எவ்வளவு ஆழமான ஒரு வார்த்தை. ஆம, தலையை பற்றி கொள்ளாம நம்ம என்ன செஞ்சாலுமே நம்ம பந்தய பொருளை இழந்து போயிருவோமா? ஆண்டவரே, நான் டெய்லி ஆமன் எவ்வளவு நேரம் பைபிள் வாசிப்பேன், நான் இவ்வளவு நேரம் ஜாம் பண்ணுவேன் எல்லாம் சொல்லிட்டு நான் தலையை பற்றி கொள்ளவில்லை என்ன? ஹல்லேலூயா. உலக பிரகாரமா ஒரு பிள்ளை வளர 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 அந்த கால் ஸ்திரப்படும் வரைக்கும் பெற்றோரை பிடிச்சிருப்பாங்க. ஸ்திரப்பட்டு ஓகே ஆனதுக்கு அப்புறம் அவங்களாம் நடப்பாங்க. ஆனா ஆவிக்குரிய பிரகாரத்தில் வளர்ச்சி என்ன தெரியுமா? கடைசி வரை அவரை மட்டும் பிடிச்சிருக்கிற. நீர் இல்லாமல் நான் இல்லை, உங்க நினைவில்லாமல். ஹல்லேலூயா. மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணா இருமாப்பு கொண்டிருக்கிறனா அந்த கடினம். நான் இப்படிதான் இருப்பேன்,
நான் இப்படிதான் இருப்பேன். நம் மாம்ச கிரியைகளை நாம் நியாயப்படுத்துவது பின்னாட்களிலே பெரும் தீங்கை விளைவிக்கும். கலாத்தியர் 5:19-20-21 வசனங்களிலே மாம்ச கிரியைகள் வெளியரங்க மாயின என்று சொல்லிவிட்டு அதில் ஒரு பெரிய லிஸ்டே இருக்கிறது. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் சொல்லுகிறேன். அப்போ டாக்டரின் வந்து எப்பவுமே சேர்ந்தான், உபதேசம் எப்பவுமே முன்னே சொல்லப்பட்டது தான் இப்பொழுதும் சொல்லப்படும். அதனால தான் பைபிளுக்கு அப்டேஷன் தேவை கிடையாது. மீதி எல்லாம் ஆப் பாருங்க, அப்டேட் கேட்டுட்டே இருங்க. 6 மாசத்துக்கு ஒருக்கா அதெல்லாம் இப்போ வந்தது, நியூ டெக்னாலஜி. என்ன நியூ டெக்னாலஜினாலும் 6 மாசம் கழிச்சு அது பழசு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க கையில் இருக்கிற ஃபோனு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பீங்க. வாங்கும்போது அதுதான் சூப்பர் ஃபோன். இப்போ பாருங்க, அது வாங்கும்போது 50,000-60,000 வாங்கியிருப்பேன். கடையில் போய் இதுக்கு விலை வாங்கி பார்ப்போம். அவன் சொல்ற வேலைக்கு அந்த போனை நம்மளே தூக்கி போட்டு உடைச்சிட்டு வரலான் இருக்கும். அவ்வளவுதான். ஆனா இந்த பைபிள் இருக்குல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கொடுக்கப்பட்டது, இன்னும் எத்தனை 1000 ஆண்டுகள் ஆனாலும் இந்த வானம் பூமி ஒளிந்தாலும் இந்த வார்த்தை மாறாது. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, முன்னே சொன்ன இந்த மாம்ச கிரியைகள் நல்ல கவனமா கேளுங்க. இந்த மாம்சத்துல ஒவ்வொரு காரியத்தை நம்ம உள்வாங்கி 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 அது பகையாய் உருவெடுக்கிறது. போன வால்டியர்ஸ் மீட்டிங்ல அந்த ஒரு வார்த்தையை டச் பண்ணேன். இந்த பகை ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற பெரிய கேன்சர் என்ன தெரியுமா? கசப்பு, பகை, இவைகள்லாம் அப்படி படர்ந்துட்டே இருக்கும். சேயிர் மலைக்கு விரோதமாய் கர்த்தர் தீர்க்க தரிசியை கொண்டு பேசும்போது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். எசேக்கியேல் 35:5, எசேக்கியேல் 35:5 நீ பழைய பகையை வைத்து இஸ்ரவேல் புத்தருடைய அக்கிரமம் நிறைவேறுகையில் அவர்களுக்கு உண்டான ஆபத்தின் காலத்தில் பட்டயத்தின் கூர்மையினால் அவர்களுடைய இரத்தத்தை சிந்தினபடியால் எதை வைத்து? பழைய பகையை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதனால கர்த்தர் என்ன செய்கிறாராம்? 3வது வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தருடைய கரம் அவர்களுக்கு விரோதமாய் ஈட்டப்படுகிறது. 14வது வசனத்தில் பூமி எல்லாம் மகிழும் போது நான் உன்னை பாழாயிருக்கும்படி செய்வேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர். இந்த பழைய பகை என்ன செய்யும் தெரியுமா? நம்மை பாழாக்கும். எல்லாரும் சொல்லுங்க, பகை நம்மை பாழாக்கும். பகை வரும், பகை வராத ஆளே கிடையாது. ஆமே. ஆனா பகையை புகையாக்கிறணும். பகையை என்ன ஆக்கிறணும்? பகையை பாறையாக்கிடக்கூடாது. ஆமே. ஒவ்வொரு ஒருத்தங்க நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா அந்த வலி பகையா மாறும், கசப்பு பகையாய் மாறும், வருத்தம் பகையாய் மாறும், வேதனை பகையாய் மாறும், துரோகம் பகையாய் மாறும். பகை வருவதற்கு முன்பதாக ஒரு காரணம் இருக்கும். நாம் அந்த காரணத்தை பிடித்து நியாயப்படுத்துகிறோம். பழி வாங்குதலும் பதில் செய்கிறதும் மனிதனுக்குரியது அல்ல, அது தேவனுக்குரியது. ஆமே. ஆரோனும் மிரியாமும் மோசேக்கு எதிராய் பேசினார்கள். மோசே சைலண்ட் ஆனான், கர்த்தர் வயலண்ட் ஆயிட்டார். நாம வயலண்ட் ஆறதுனால கர்த்தர் சைலண்டா இருக்கிறார். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பேசுறதெல்லாம் பேசிட்டு, என்ன ஆண்டவரே உமக்கு கண் இல்லையா? ஏன் உங்களுடைய கையை முடக்கி கொண்டிருக்கிறீர்? உங்களுடைய மடியில் இருந்து உங்களுடைய கையை எடும். எங்கப்பா எடுக்க விட்ட? ஏசாவை வெறுத்தேன், யாக்கோவை. ஆனா யாக்கோபை நீ பேசின பேச்சுக்கு ஏசாவை சிநேகித்தேன், யாக்கோபை
வெறுத்தேன்னு தான் சொல்லணும். மோசே பாருங்க, அதாவது ஒரு பிரச்சனை இருக்கிற இடத்துல தான் நம்முடைய கேரக்டர் எழுதப்படும். மோசே சாந்த குணம் உள்ளவன் என்று மலையில் இருக்கும் போது எழுதப்படவில்லை. மோசே சாந்த குணம் உள்ளவன் என்று எப்பொழுது எழுதப்பட்டது தெரியுமா? ஆமே, எந்த ஒரு காரியமும் அப்ரூவ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் உண்டு. அந்த டெஸ்டுக்கு அப்புறம் தான் இது ஓகே, இது ஓகே. நம்ம தேவசமத்தில் இருக்கும்போது நம்மை போல ஹலலூயா, ஆமாம், நம்மளை பார்த்தாலே சிறகில்லாத தூதர்கள் போல அப்படி இருக்கும். சில டைமில் திடீர்லாம் நல்லா ஆராதிச்சுட்டு அப்படி கண்ணை திறந்து நீங்கள் பாருங்கள், சிலர்லாம் அப்படி பார உறக்கத்தில் பார்க்கும்போது வந்து சொல்லுவாங்க, அப்படியே ஃபுல்லாக தூதர்கள் இருந்த மாதிரியே, ரைட்டு ஆள் போயிட்டு வந்திருக்கு. அங்கெல்லாம் நம்முடைய சுபாவம் எழுதப்படுகிறது. சிலரை நிந்திக்க அனுமதிப்பார், சிலர் பேசட்டும் பேசட்டும். பேசும்போது கர்த்தர் மோசேயை பார்த்துட்டு எழுதுறாரு, அவன் சாந்த குணம் உள்ளவன். ஆண்டவரே இப்படிதான் நீங்க எழுதுவீங்களா உங்க புக்ல? அப்பதான் அழிச்சிருங்க ஆண்டவரே. அவன் நம்முடைய கேரக்டர் நமக்கான சோதனையில் எழுதப்படுகிறது. நான் நல்ல ஜோம் பண்ணிட்டு, ஆண்டவரே நீங்க நல்ல கவனிங்க, தேவ சமூகத்தில் வச்சு மோசே சொல்றாரு, ஆண்டவரே இவர்களுக்கு மன்னியும், இவர்களுக்கு மன்னியும், கீழே வந்து பார்த்து தாங்க முடியல கொண்டு வந்த கற்பலையை தூக்கி உடைச்சிட்டார். சில பாத்தீங்களா, யார் மேலேயே கோபத்தை பைபிள்ல காட்டுவாங்க, சிப்பம் கையில் இருக்கும், ரைட், எங்க சிப்பம் மாத்தணும், எத்தனை சிப்பம் மாத்தியாச்சு, யார் மேலே உள்ள கோபத்தை பைபிள்ல தூக்கி கீழே மேல, இரக்கமும் உறக்கமும் கிருபை நிறைந்த வாசை, கீழே வந்ததும் தூக்கி போட்டு கொந்தளிப்புல நம்முடைய சுபாவம் எழுதப்படும், பிரச்சனையில நம்முடைய கேரக்டர் எழுதப்படுகிறது. அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன், என் ஆண்டவர் இப்படிதான் அழைப்பார். ஆமென். மோசே கேரக்டர் அங்கதான் எழுதப்படுது, வளர்ச்சி அடையாளம். ஹல்லேலூயா. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே, யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து, ஆமே நான் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல கவனமா கேளுங்க. நிறைய எழுதிட்டு வந்தேன், எல்லாம் இன்னைக்கு பேச முடியல, டச் பண்ண தான் செய்யறேன். முக்கியமான சத்தியத்தை சொல்லாமல் இருக்க முடியாது. கடந்த நாளில் ஆவியான ஒரு இடைப்பட்ட காரியம். ஆமே, அதாவது நம் வலி வராத மனிதன் கிடையாது, இருதய நொறுங்காத மனிதன் கிடையாது. ஹல்லேலூயா. ஆமே. யூதாசே, மொத்தத்தினாலேயா என்னை காட்டி கொடுக்கிறாருன்னு கர்த்தர் சொல்லும்போது எவ்வளோ வலி உள்ள இருக்கும். ஹல்லேலூயா. வலியில் சிரிக்கிறவர்கள் உண்டு, வலியில் மௌனமாக இருக்கிறவர்கள் உண்டு, வலியில் கடந்து போகிறவர்கள் உண்டு. எல்லாமே வலி தான், வலி தான். ஆமே. ஆனால் அந்த வலி நமக்குள்ள பகையாயிடக்கூடாது. ஃபாதர் அழகா ஒரு பாட்டு பாடி இருக்கிறாங்க, எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாற்றுக்காகவும் நன்றி சொல்லுவே, யார் மீதும் கசப்பு இல்லப்பா. இன்னைக்கு இந்த நேரத்தில் அப்படி ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா? அது எப்படி பிரதர் மாறும்? நீங்கள் அழகாக பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுறீங்க, இது பிரசங்கம் பண்ணி கடந்து போகிற காரியம் கிடையாது, இது சத்தியம். எனவே தான் தேவ சமூகத்தில் இதை வைத்து செபித்து மாம்ச கிரியைகள் இதை வெளிப்படுத்துகிறவர்கள், இதை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டார்கள் என்று முன்னே உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் சொல்லுகிறேன். பரலோகம் அனுமதிக்கிற பகை என்ன தெரியுமா?
ஆமென். இந்த ஆளை பகிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பரலோகம் இந்த மனுகுலத்துக்கு சொல்லப்பட்ட எழுதி தந்த வார்த்தை என்ன? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்கும். யாரோடு தான் பகை இருக்கணும்? பிசாசோடு. யாவரோடும் சமாதானமாக இருக்கிறவர்கள் சாத்தானை பகைக்கிறார்கள், மனிதனை பகைக்கிறவர்கள் சாத்தானோடு சமாதானமாக இருக்கிறார்கள். என்ன ஒரு அமைதி! நீங்க அமைதியாகும் போது தான் வெளியே மழை பெய்யுற சத்தமே உள்ள வருது. இது சத்தியம், இது சத்தியம். நான் இந்த வேர்டை ரிப்பீட் பண்றேன். யாவரோடும் சமாதானமா இருக்கிறவர்கள் சாத்தானை பகைக்கிறார்கள். யாரோடாவது நமக்கு பகை இருக்குமானால் நாம் சாத்தானோடு, சாத்தானோடு. ஆமே. சாத்தானை தான் பரலோகம் பகைக்க சொல்லுகிறதே தவிர சகோதரனை அல்ல. நமக்கும் நம்ம சகோதரனுக்கும் அல்லது சர்ச்சில் வர ஒரு விசுவாசிக்கும் சண்டை. நம்ம ஜெபம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கணும் தெரியுமா? யாபோ காட்டில யாக்கோபு, ஏசாவை தொடும் என்று இருக்கக்கூடாது. என்னை ஒரு விசை கூட தொடங்க, என்னை ஒரு விசை கூட தொடங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ காணிக்க செலுத்த வரும்போது உன் பேரில் உன் சகோதரனுக்கு ஒரு குறை இருக்குமானால் நீ ஜோம் பண்ண, அவன் வந்து அப்படி இல்லை நீ போய். ஆண்டவருடைய ஃபோக்கஸ் வந்து யாக்கோபு மேலதான். பொதுவாகவே நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்? அவனை சந்தியும், அவனை தொடுங்க, அவன் மனசை மாத்துங்க, அவன் மனசை மாத்துங்க. யாக்கோபை தொட்டார், ஏசா தொடப்பட்டான். ஏசாவை வெறுத்தேன்டார். அவர் ஏசாவை தொட பிடிக்கல அவருக்கு. அவருக்கு யாக்கோபை ஒன்னதான் தொட பிடிக்குது. தொட்டார் தொடையில, அவ்வளவுதான். நான்டவரே, அங்க அங்க மாற்று. 20 வருஷம் சுமந்து வருகிற பகை. கடந்த நாள் இந்த வார்த்தை என்ன ரொம்ப சிந்திக்க வைத்த வார்த்தை. ஆண்டவரே, டச் மீ அகைன், என்னை மறுபடியும் தொடுங்க. ஆண்டவரே, இந்த எனக்கும் இந்த ஆளுக்கு இடையில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. ஆண்டவரே, என் சைடு கிளியர் அப்பா. இனி நீங்க அவங்கள பார்த்துக்கோங்க. இல்லை இல்லை, என்ன ஒரு விஷயம் கூட தொடுங்க, என்ன ஒரு விஷயம் கூட தொடுங்க, என்ன ஒரு விஷயம் கூட தொடுங்க. இந்த காலை வேளையில இப்படி ஜெபிக்கிறவர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவங்கள தொடுங்க, இவங்கள தொடுங்க. ஆண்டவரே, என்ன ஒரு விஷயம் கூட தொடுங்க. ஆண்டவரே, என்ன ஒரு விஷயம் கூட தொடுங்க அப்பா. அழுதான். 33வது அதிகாரத்தில் இருவரும் அழுதார்கள். எப்படி அழுதார்களா? கட்டிப்பிடித்து. வீட்டில் இருக்கும்போது அண்ணன் தம்பி ஒரு நாளும் கட்டி பிடிக்கல. ஆனா இருவரும் கட்டிப்பிடித்து இருவரும் அழுதார்கள். ஹல்லேலூயா! இருவரும் அழுதார்கள். ஆமே. யாக்கோப ஏன் லாபான் வீட்டில் இருக்கும்போது தொடல, இப்ப தொடுகாரு தெரியுமா? யாக்கோப எங்க போக புறப்பட்டான்? கானானில் இருக்கிற தகப்பனிடத்திற்கு போக புறப்பட்டான். கானானை நோக்கி பயணிக்கிறவங்களுக்கு ஒரு தொடுதல் தேவை. ஆமா, என்னால் அவங்கள மன்னிக்க முடியல, என்னால் இவங்களை முடியல, முடியல. நல்ல கவனிங்க. இயேசு பகையை சிலுவையிலே கொன்றார். இயேசு பகையை சிலுவையிலே. அப்போ பகை எங்கே சாகாது, சாரி எங்கே வாழாது? ஏன்னா எங்கே கொண்டாராம்? சத்தமா சொல்லுங்க. மழை பெய்யனால எனக்கு கேட்கல, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. பகை எங்கே வாழாது? அவன் பகை எங்க வாழும்? போதகரே, சத்தமா, சிலுவை இல்லாத இடத்துல. எனக்குள்ளே பகை இருக்கிறது என்றால் நான் இன்னும் சிலுவையில். அடுத்த பாஸ்டர் எழுமுங்க. அறையப்படவில்லை. நான் இயேசுவோடு கானாவூரில் இருக்கிறேன்.
இயேசுவோடு கடலில் இருக்கிறேன், இயேசுவோடு மலையில் இருக்கிறேன், இயேசுவோடு வனாந்திரத்தில் இருக்கிறேன், இயேசுவோடு கூடாரத்தில் இருக்கிறேன், இயேசுவோடு ஒலிவ மலையில் இருக்கிறேன், இயேசுவோடு கெட்சமனையில் இருக்கிறேன். ஆனால் இயேசுவோடு சிலுவையில் அறையப்படவில்லை. என பகை எங்கே வாழாது? சிலுவையிலே வாழாது. பகை எங்கே சாகாது? சிலுவை இல்லாத இடத்தில் சாகாது. இயேசுவை பகைத்தவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். இயேசு பகையை பகைத்ததனால தம்மை தாமே சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுத்தார். பகையை பகைக்கிறவங்க தங்களை ஒப்பு கொடுப்பார்கள். பகையை பகைக்காதவர்கள், மனிதரை பகைக்கிறவர்கள் அவர்களை அறைவார்கள். அவர்களுடைய வலி சிலுவையில் இயேசு துடிக்கிறத பார்த்து ரசிக்கிறதுக்கு சுத்தி நிற்கிற கூட்டம். ஆமென். பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். பகை எங்கே வாழாது? சிலுவையில் வாழாது. பகை எங்கே சாகாது? சிலுவை இல்லாத இடத்துல சாகாது. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 15:31, நான் அனுதினமும் சாகிறேன். வார்த்தை இது ஒரு நாள் ப்ராசஸ் கிடையாது, இது கடைசி வர கடைசி வர. அவன் தன்னை தான் வெறுத்து அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமென். என்னால் என்னை என் சுயத்தை வெறுக்க முடியவில்லை என்றால் நான் காண்பிக்கிற அத்தனை தாழ்மையும் வேஷமே பரலோகத்தால் அதை அங்கீகரிக்க முடியாது. இது ஒன் டே ப்ராசஸ் கிடையாது. பவுல் சொல்லுகிறார், நான் அனுதினமும் சாகிறேன். நான் டெய்லி டெய்லி. ஆமென். அதனால தான் கொஞ்சம் ஒரு ஒரு கேரக்டரில் சேஞ்ச் வந்ததும் திருப்தி அடையக்கூடாது. ஒரு ஊழியக்காரனா என்கிட்ட கேட்டா, என்கிட்ட இல்லை, எந்த ஒரு தேவ மனுஷர்கிட்ட கேளுங்க, நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்க விரும்புகிற வார்த்தைகள் என்ன? பிரசங்கம் சூப்பர்னா இல்லை, அவரிடத்திலிருந்து கேட்க விரும்புகிற ரெண்டே வார்த்தை தான், நல்லது உண்மையுத்தமான ஊழியக்காரனே, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள வா. இது இல்லாம வேற சூப்பர்பா, பிரசங்கம் சூப்பர், பாட்டு சூப்பர், எல்லாம் சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு கடைசியில் ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன கேட்க விரும்புகிறோம்? அப்ப கேட்கலாம், பவுல் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லையா? அவருக்கு மாம்ச கோபம் வராதா? எல்லாம் வந்துச்சு, நம்மளை விட ஜாஸ்தியாவே. எல்லா மனிதர்கள் தானங்க. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், நான் அனுதினமும் சாகிறேன். பவுலுக்கு மார்க் ஒரு கட்டத்தில் பிடிக்கவே இல்லை. அப்போ சில 15 நீங்க பார்த்தீங்கன்னா 36-39 வசனங்களில் பர்னபாஸ் சொல்லுகிறான், நம்ம மார்க்கையும் கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லும் போது 37 அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். கோபத்தில் சண்டை போட்டு பிரிஞ்சிட்டாங்க. யாரு? புதிய ஏற்பாட்டில் 14 புஸ்தகத்தை எழுத தேவன் பயன்படுத்திய அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போ இப்படி சில சிச்சுவேஷன்ல நமக்குள்ள இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது. ஆனா அதை நாம் சுமக்கும் போதுதான் அது பகையாக மாறுகிறது. அப்ப நல்ல போராட்டத்தை போராடணும், இது ஜெயிக்கணும்.
தீமோத்தேயுக்கு எழுதும் போது பவுல் சொல்லுகிறார், 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் அங்கே தான் சொல்லணும், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எப்படி பவுல் இதை சொல்ல முடியும்? அங்கே தான் பகச்சு சண்டை போட்டு மார்க்குனாலே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால பர்ணபாவை நீ போறேனா போன்னு சொல்லி விடுற அளவுக்கு கோபம் உங்களுக்கு. அப்படி இருக்க எப்படி நல்ல போராட்டத்தை போராட முடிஞ்சது, ஓட்டத்தை ஓடி முடிக்க முடிஞ்சது, விசுவாசத்தை காத்துக்கொண்டு எப்படி சொல்ல முடிந்தது? ஏன்னா அந்த பகையை பவுல் சுமக்கவில்லை. அதே 4வது அதிகாரம் 11வது வசனத்தில் அதே மார்க்குவை குறித்து சொல்லுகிறார். கேளுங்க, லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான், மார்க்குவை கூட்டிட்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம். சில சொல்லுவாங்க, நான் செத்தாலும் மன்னிக்க மாட்டேன், நான் செத்தாலும் நீ அவனை கூட்டிட்டு வந்துரு. ஆமென். நம்முடைய ஓட்டம் முடியும் போது எலியாவை மாறி இருக்கணும். என்ன எலியாவை மாறி? போகும்போது ஆசீர்வாத சால்வையை போட்டுட்டு தான் போகணும், சாபத்தை போட்டு போகக்கூடாது. ஹல்லேலூயா. நீ கூட்டிட்டு வா. பிலமோனுக்கு எழுதும் போது சொல்லுகிறார், மார்க்கை குறித்து, என் உடன் வேலையாளாகிய மார்க். அவ்வளோ கோபம், அவ்வளோ பிரச்சனை. எங்க மனுஷன இதெல்லாம் வரதான் செய்யும். ஆனால் அதை நாம் நமக்குள்ளே சுமக்கிறோம் என்றால் பந்தய பொருளை இழக்கிறோம். நான் மன்னிக்கிறேன்னா நான் வளருகிறேன் என்று அர்த்தம். நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்றால் நான் வளருகிறேன் என்று அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு மழையினால சிலருக்கு வர முடியல, ஆனாலும் ஆன்லைனில் கேட்டுட்டு இருப்பாங்க, இல்லைன்னா அடுத்த சர்வீஸ் வருவாங்க. எல்லாத்தையும் தாண்டி கர்த்தர் உள்ள கொண்டு வந்து உட்கார வச்சு இந்த வார்த்தையை சிலர் இருக்கும்போது இருக்கிறத பார்த்தா, காலையிலேயே சொன்னேன் மழை பெய்துமா வீட்டில் இருக்கலான்னு, என்னை இழுத்து கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு. ஆமே, சுட சுட டீ. பிரியமானவர்களே, நான் பகையை சுமக்கிறேன்னா நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்படவில்லை. ஜீசஸ். அப்போ இந்த இடத்துல நியாயமல்ல விஷயம், இந்த இடத்துல நான் எந்த நிலையில் இருக்கிறேன் என்பதுதான் விஷயம். யார் அவங்களுக்கு மன்னிக்க முடியல? தலையாகிய கிறிஸ்துவை பற்றி கொள்ள சிலுவையில் அறையப்படுகிற அனுபவம் அவசியம். கலாத்தியருக்கு எழுதும் போது பவுல் பேதுருவை குறித்து 9வது வசனத்திலே சொல்லுகிறார், தூண்களா எண்ணப்பட்ட அப்படின்னு. 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் அதே 2வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் சொல்லுகிறார், நான் பேதுருவை முகமுகமாய் எதிர்த்தேன் அப்படின்னு. பேதுரு பார்க்கிறார், ஆ மகனே, உன் நிருபத்தில் என்னையா டார்கெட் பண்ற, என் நிருபத்தில் நான் எழுதுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவர் மாத்தி எழுதல. பேதுரு எப்படி எழுதினார் தெரியுமா? பவுலை குறித்து 2 பேதுரு 3வது அதிகாரம் 15-16 வசனங்களிலே பேதுரு எழுதுகிறார், ஆமே, நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே. அடுத்த வார்த்தையை பாருங்க, எல்லா நிருபங்களிலும் என்ன வார்த்தை, என்ன வந்து எனக்கு சவாலாய் வந்த வார்த்தைகளில் ஒன்று. பேதுரு வந்து மோஸ்ட் சீனியர்ல, ஆமே, முதல் பிரசங்கமே பெந்தேகோஸ்து நாளில் யார் தான் பேசுறார்? பேதுரு. ஃபவுண்டர்னு வேற சொல்லலாம், ஃபவுண்டர் அவர் தான், எல்லாமே அவர் தான். அவர் சொல்றாரு, எல்லா நிருபங்களிலும் பவுல் இப்படி எழுதி இருக்கிறார்னா, பவுல் எழுதின அத்தனை நிருபத்தை யார் வாசிக்கிறார்? அவன் நேற்று வந்த பையன், அவன் எழுதுனதை நான் படிக்கணுமா? நான் எழுதுறேன் இல்லை, இருந்து வாசி. பவுல் கலாத்தியருக்கு ஒரு நிருபத்தில் பேதுருவை அதையும் வாசிக்கிறார். எல்லா நிருபத்தையும் வாசிக்கிறார்னா கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை யார் வாசிக்கிறார்? பேதுரு வாசித்துட்டு எழுதுறார், இரு இரு அப்படியே இரு, இதுக்கு கவுண்டர் இல்லை. அருமையான பவுல். ஏங்க அப்போ சில
இது எப்பொழுது தெரியுமா பேதுரு எழுதுறாரு? கூடாரத்தை விட்டு பிரிந்து போக நேரம் சமீபிக்கிறது என்று அறிந்து. ஒரு தேவ பிள்ளை இந்த ஒப்புரவாகுதல், யாவரோடு சமாதானம். அதனால தான் இயேசு கிறிஸ்து முடிந்ததென்று சொல்வதற்கு முன்பதாக பகையை சிலுவையில் கொன்று எல்லாத்தையும் ஃபினிஷ்டு. ஆமென். தாழ்மையா அன்புடன் சபைக்கு எச்சரிக்கிற வார்த்தை, பகையோடு ஓட்டத்தை முடிக்கிறவர்களுக்கு பந்தய பொருள் கிடையாது. நீங்க ஊழியம் செய்யறவங்களா இருக்கலாம், பெரிய விசுவாசியா இருக்கலாம், சபைக்கு நிறைய காணிக்க கொடுக்கிறவங்களா இருக்கலாம், பல சபை கட்டி கொடுக்கிறவங்களா கூட இருக்கலாம், என்னவும் இருக்கலாம், பகையோடு ஓட்ட முடிஞ்சா பந்தய பொருள் இல்லை. வளரும்படிக்கு தலையாகிய கிறிஸ்துவை பற்றி கொள்வோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. நீங்க விரும்பிடும் பாத்திரமாக என்னை மாற்றிடும் என் இயேசுவே, உமக்காய் பயன்படும் உருவாக்கிடும். ஆமே. நீங்க விரும்பிடும் ஆண்டவரே என்னை மாற்றுங்கப்பா, உமக்காய் உமக்காய் பயன்படும் உருவாக்கிடுமே. ரெண்டு கரங்களை உயர்த்தி கேளுங்க. உங்க பார்வை என்னில் என் வாழ்க்கைதான் ஜீசஸ், உங்க கரம் என்னை என் வாழ்க்கைதான். ஆமென். உங்க பார்வை என்னில் என் வாழ்க்கைதான், என் வாழ்க்கைதான். ஆமென், ஆமென். அவருடைய புஸ்தகத்தில் அவர் எழுதி கொண்டிருக்கிறார். நம்மை குறித்து என்ன எழுதி கொண்டிருக்கிறார்? ஒரு ரெண்டு நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் கண்களை மூடி. உங்க வாழ்க்கையில மன்னிக்கவே முடியாத நபர்கள் இருக்கிறாங்களா? எது முக்கியம், பகையா பந்தய பொருளா? தீர்மானிக்கிறது நீங்க தான். பகையா பந்தய பொருளா? இதுக்கு ஆப்ஷனே கிடையாது. ஒன்னு பகை, இல்லைன்னா பந்தய பொருள். அப்ப ஆண்டவர் எனக்கு முடியல, அதுதான் அதுதான் யாக்கோவின் ஜெபத்தை முன்வைக்க ஆவியானவர் கிருபை செய்தார். என்ன ஒரு விஷயம் கூட தொடுங்க, என்ன ஒரு விஷயம் கூட தொடுங்க. Touch me, Lord. என்ன ஒரு விஷயம் கூட. என்ன ஒரு விஷயம் கூட. எத்தனை பேர் இந்த காலை வேளையில உண்மையாக அதை கேட்க விரும்புறீங்க? அவங்க மாத்திரம் உங்க வலதுகரத்தை உயர்த்து. அவங்க மாத்திரம் என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஆண்டவரே என்ன ஒரு விஷயம் கூட. சிலுவையில் அறைஞ்சவங்களை என்ன செய்யணும் தீர்மானிக்கிறது பிதா. ஆனா இயேசு என்ன செய்தார்? மன்னியும். ஸ்தேவான கல்லறிந்தவர்களை என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது கர்த்தர். ஆனா ஸ்தேவான் என்ன செய்தான்? பிதாவை இவர்களுக்கு மன்னியும். Touch me, Lord. என ஒரு விஷயம் கூட. ஆமே. ஒரே ஒரு வார்த்தை கவனிங்க. கர்த்தர் எங்க தொட்டார் தெரியுமா?
யாக்கோபுடைய ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற எலும்புகள்ல ரொம்ப ஸ்ட்ராங் போன் எது தெரியுமா? தொடையெலும்பு. அப்போ அவனுக்குள்ள எது ரொம்ப கடினமா இருந்ததோ அதுல கை வச்சு அதை பலவீனமாக்கிட்டார். அதை பலவீனமாக்கி அவர் அவனுக்கு பலனாய் மாறிட்டார். ஆண்டவரே, இந்த விஷயத்துல என் இருதயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆண்டவரே, இவங்க கிட்ட இப்படிதான் இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. ஆமே. நல்ல 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 இந்த வார்த்தை ஆழமா இருதயத்துல வச்சிருங்க. என்னைய வச்சுதான் சொல்றேன், பகையா பந்தய பொருளா? எனக்கு பந்தய பொருளை நான் இழக்க கூடாது. அதுக்காக எதை இழந்தாலும் உலகம் சொல்லும், என்னப்பா உனக்கு வெக்க மானம் சூடு சொரணம் இல்லையா? இல்ல இல்ல இல்ல, வெக்க மானம் சூடு சொரணம் அதை வட்டு வச்சுட்டு நான் பந்தய பொருளை இழந்தேன்னா உலகம் இப்படிதாங்க சொல்லும். உலகம் ஆயிரம் பேசட்டும், வேகமா ஓடிட்டு இருக்கிறோம். 2023 சீக்கிரமாய் முடிகிறது, இன்னும் 2 வாரத்துல. இதெல்லாம் எதை காட்டுது? நம்முடைய ஆயுசுல நாட்கள் குறையுதுன்னு தானே காட்டுது. ஆமென், ஆமென். கசப்பு வரும், அதை வேறாக்கிறாதீங்க. பகை வரும், அதை வேறாக்கிறாதீங்க. ஆமென். இந்த மழை பெய்யும் போது இந்த வீட்டில் செவரில் எல்லாம் சில சில செடிகள் அப்படி வரும் பாருங்க, டெரஸ்லாம் வரும். உடனே நம்ம என்ன செய்வோம்? அதை வளர விடுவோமா? அதை வளர விட்டா என்ன ஆயிரும்? அது வேறாகி வீடையே நாஸ்தி ஆக்கிரும். அது தெரியறது வர, அது வெளியே வர்றது வர தெரியும். வந்துட்டு உடனே பிடிக்கிறோம், எனது வீடை நாசாக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை வைகள் நாசாக்கிறோம். என்ன ஒரு விசை கூட நீங்க தொட்டுதான் ஆகணும். அப்படி சொல்றவங்க ரெண்டு கைகளை உயர்த்தி, ரெண்டு கைகளை உயர்த்தி, அப்பா அப்பா ஜீசஸ், அப்பா கண்ணின் மணி. ஆண்டவர், என்ன ஒரு விசை கூட தொடுங்க, என்ன ஒரு விசை கூட தொடுங்க. இந்த நாள் முழுவதும் இதுவே ஜபமாகட்டும் சகோதரா, இந்த நாள் முழுவதும் இதுவே ஜபமாகட்டும் சகோதரி. பவுலை போல இதை ஒரு நாளோட விட்டுறாதீங்க. அனுதினமும் சாகிறேன், நான் அனுதினமும் சாகிறேன். ஏதோ வந்தோம், பிரசங்கம் கேட்டோம், போனோம் இருக்க கூடாது சகோதரி. அப்படி இருக்கக்கூடாது சகோதரா. பந்தய பொருளை இழந்துடக்கூடாது, பந்தய பொருளை இழந்துடக்கூடாது. தலையாகிய கிறிஸ்துவை பற்றி கொள்ள இந்த மாம்ச கிரியைகள் தடையா இருக்கும் என்பதை இந்த நாளிலே ஆவியானவர் சபைக்கு எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆவியானவர் ஆவியில பாரப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒருவரும் பந்தய பொருளை இழந்துடக்கூடாது. ஒருவரும் 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 ரெண்டு கைகளை ஒரு விசை கூட உயர்த்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் உமது அடியேனை அறிவீர். யாக்கோபே, ஏசா அழுது ஒன்னு கட்டிப்பிடிக்க ரெடியா இருக்கிறான், நீ ரெடியா இருக்கிறியா? ஒன்ன மட்டும் ஆண்டவர் தொட நீ சம்மதிச்சிட்டேனா ஏசா திருந்திருவான் தெரியுமா? ஏசா மாறிடுவான் தெரியுமா? அப்பா அப்பா, நான் இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சு ஏதோ ஒரு பகைய கசப்ப வச்சுட்டு இந்த பந்தய பொருள நான் இழந்துடக்கூடாது. என்னை எங்க தொடணுமோ தொடுங்க ஆண்டவரே, என்னை எங்க தொடணுமோ தொடுங்க ஆண்டவரே.
எங்க தொடணுமா தொடுங்க ஆண்டவரே. நல்ல தகப்பனே, ஒவ்வொருவரை அப்படியே உருவாக்கும், அப்படியே உருவாக்கும். ஒருவரும் பந்தய பொருளை இழந்து போகாதபடி காத்துக்கொள்ள கிருபை செய்ய, கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். சமாதானத்தோடு அனுப்புங்க, சாட்சியா கொண்டு வாங்க. ஆண்டவரே, எங்களை குறித்து நீர் எழுதும் போது நல்லதே எழுதத்தக்கதாய் எங்களை மாற்றுவீராக. மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.